வணக்கம், நான் ஆஷா பேசுறேன். மான்சூன் வந்து ரொம்ப ராசி இல்லாம இருக்கு, ப்ளீஸ் கோச்சுக்காதீங்க. நாளைக்கு நான் அந்த வீடியோ போடுறேன், 4-5 times ரெக்கார்ட் பண்ணியும் அதை சொல்றது என்னன்னு தெரியல. இவங்க தான் ஏதோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு சிம்பிளா ஒரு வேற ஒரு டாபிக் பேசிடுறேன். ஏன்னா மான்சூன்றது கம்ப்ளீட்டா ஒரு விஷயம் பேசணும், அது எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கணும், அது ரொம்ப பீப்புளுக்கு ஸ்ப்ரெட் ஆக வேண்டிய விஷயம். அதனால இன்னைக்கு சிம்பிளா ஒரு விஷயம் பேசிடுறேன். என்கிட்ட வெள்ளூர்ல இருந்து ஐஸ்வர்யான்னு சொல்லி ஒருத்தவங்க கால் பண்ணாங்க. மேம், நான் ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கேன், என்னோட ஃபேன்சி ஸ்டோர்ல வேலையும் பார்த்துட்டு, என்னோட ஃபேமிலியும் பார்த்துட்டு, ஹஸ்பண்டையும் பார்த்துட்டு, குழந்தைங்களையும் பார்த்துட்டு, இனியும் என்னால பீஸ்ஃபுல்லா வச்சுக்க முடியல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் ஷெட்யூல் எப்படி போடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் கூட மார்ச்சினான்னு ஒரு பேஷண்ட், சென்னையில இருந்து நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட கேட்டது வந்து, ஹவு டு யூ மேனேஜ் யுவர் லைஃப், உங்களுக்கும் லெவனுக்கும் சண்டே வராதா, நீங்க எப்படி ஹாப்பியா இருக்கீங்க, எப்படி பாசிட்டிவா போறீங்க அப்படின்னு. கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வரலன்னு சொன்னா போய் சொல்றாங்கன்னு அர்த்தம். இந்த உலகத்துல அப்படி யாருமே இருக்கக்கூடாது. சிவன் பார்வதி கூட அடிக்கடி சண்டை போட்டு பிரிஞ்சு நிறைய புராணங்கள்ல எல்லாம் படிச்சிருக்கோம். யா ஐ டு கெட் ஃபைட், எனக்கு வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியா இருந்தது. நான் என்ன பண்ணேன்னா, நிறைய டெடிக்கேட்டட் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் வீடியோஸ் போட்டிருந்து கூட இந்த பதிவை நான் பண்ணல. நான் பண்ற சின்ன டெக்னிக்ஸ், சின்ன டிப்ஸ் வந்து என்னோட சகோதரிகளுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். எனக்கு என்ன தோணும்னா, பயங்கரமா ஒரு சண்டை நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா, அது முடிச்சதுக்கு அப்புறம் நான் லெனின் வந்துட்டு இப்ப வெளியே போறாங்க வராங்க அப்படின்னு சொன்னா, ஹில் பி வெரி குவைட் நார்மல், ரொம்ப ஹாப்பியா வெளியே அவர் போனதுக்கு அப்புறம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸோட அவர் சிரிக்கிறது ரொம்ப நான் ரசிப்பேன். குழந்தை மாதிரி விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருப்பாரு, அவ்வளவு ஒரு இன்னசென்ஸ் இருக்கும், ரொம்ப ஜாலி டைப், ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். நம்ம தான் இவரை டார்ச்சர் பண்றோமா, இல்ல நம்ம தான் சண்டை போடுறோமா? ஆனா நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு, நம்ம அழுதுட்டு இருக்கோம், நம்மளுக்கு வருத்தமா இருக்கு, நம்ம டிப்ரெஸ்டா இருக்கும், பட் அவங்க கேரி பண்றதே இல்லையா அப்படின்னு யோசிக்கும் போதான் எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சது. என்னன்னா, மென்ஸ் சைக்காலஜி, விமென்ஸ் சைக்காலஜி. மென்ஸ் சைக்காலஜின்றது வந்து, எவ்வளோ சண்டை, எவ்வளோ கோபம், எவ்வளோ டென்ஷன், எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும், கணவன் மனைவிகளுக்குள்ள சண்டை, ஒருவேளை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ், ஜாப் ஸ்ட்ரெஸ், ஃபியூச்சர் பத்தி பிரச்சனை, ஏதாவது வியாதிகள்னால ஒழிய, எந்த ஆணும் வந்து வீட்டு வாசப்படி தாண்டினதுக்கு அப்புறம் அதை அவங்க மண்டையில கொண்டு போறதே கிடையாது. அவங்க ஒன்ஸ் வெளியே போயிட்டு அவங்களோட ஒர்க், ஜாப், ஃப்ரெண்ட்ஸ், ப்ரொஃபஷன் போகும்போது தே வெரி ஹாப்பி, வெரி கூல் ஹெட்டட், அவங்க இக்னோர் பண்ணிடுறாங்க, அதை கண்டுக்கிறதே இல்லை. ஆனா இந்த ஒய்ஃப்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வேலைக்கு போனாலும் சரி, இப்ப நான் கிளினிக் வந்தாலும் சரி, நான் 4 நாள் ஆனாலும் சரி, 10 நாள் ஆனாலும் சரி, சப்கான்சியஸ் மைண்ட்ல நாங்க எப்பயுமே கேரி பண்றோம். நாம வந்து வேலை பார்ப்பேன், பேஷண்ட் பார்ப்பேன், இப்போ ஒருத்தவங்க வேலைக்கு போயிருப்பாங்க, ஆஃபீஸில் இருப்பாங்க, டீச்சராக இருப்பாங்க, ப்ரொஃபஷனல்ஸாக இருப்பாங்க, அவங்க அந்த வேலை பார்த்துட்டு இருந்தாலும், உமன்ஸ் ஆல்வேஸ் ஹவ் டூ மைண்ட்ஸ் தட் அவங்க கான்ஷியஸ் மைண்ட் அந்த வேலை பார்த்துட்டு இருந்தாலும், சப்கான்ஷியஸ் மைண்டில் 24/7 அந்த விஷயத்தை எவ்வளோ கோபமாக, எவ்வளோ உக்ரமாக சண்டை போட்டாங்களோ, அது அப்படியே மனசில் அவர் பேசின வார்த்தைகள், அவர் திட்டின விஷயத்தை அப்படியே கேரி பண்ணி அந்த டே ஃபுல்லாக அவங்க அதை ட்ராவல் பண்ணுறாங்க. அதனால தான் ஈவினிங் வந்தோடனே திருப்பியும் முதல்லேருந்து சண்டை. நான் அப்போ அந்த மாட்டினா கூட ஆஸ்க் மீ சாரி வந்து நெக்ஸ்ட் டே கேட்டுறாங்க. சாரி கேட்டேன், நான் அப்போ கேட்டேன், ஆமா அவங்க வந்து ஒரு விஷயத்த பண்ணிடுவாங்க, கோபமா பண்ணிடுவாங்க, அடுத்த நாள் வந்து சாரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து, சரி நம்ம கோவப்பட்டோம், தேவையில்லை, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணோம், சாரி சொல்லுவாங்க. அப்ப நம்ம விட்டுருணும் தானே, அப்ப சாரி வந்து ரியலைஸ் பண்ணதான் சொல்லுவாங்க. ஆமா ரியலைஸ் பண்ணிதான் சொல்றாங்க, ஆனா அவங்க அதை சொல்லி செஞ்சிருக்கவே கூடாதுன்னு தோணுது, அதையும் நான் பிடிச்சிட்டு தோங்குறேன். ஹேங் ஆன் தட் பிகாஸ் யூ டிராவல் என்டையர்லி வித் யுவர் ஹஸ்பண்ட்ஸ் மெமரிஸ் இன் இஸ் சப்கான்சியஸ் மைண்ட். ஸோ எப்படி ஓவர் கம் பண்ணணும், எப்படி வெளியே வரணும்னா, நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, 24/7 அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல இவங்களே கேரி பண்ணிட்டு வரனால தான் நம்ம இவ்வளோ ப்ரெஷர் ஆகிறோம், ஸ்ட்ரெஸ் ஆகிறோம், அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ ஒன்ஸ் நீங்களும் வெளியே வரும்போது, ஒரு நாளைக்கு 100 தடவை 1000 தடவை சொல்லிக்கோங்க, அந்த விஷயத்தை பத்தி நினைக்க கூடாது. இல்லை இல்லை, நான் திருப்பி அதே தான் நினைச்சு டிப்ரெஸ் ஆவேன்னா, நம்மளை இந்த கடவுளால கூட காப்பாற்ற முடியாது. நேராக கடவுளே வந்து நம்ம கிட்ட உட்காந்து, நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொன்னாலும், எப்படி கடவுளே அவர் இது பண்ணியிருக்கலாம், இதுக்கு நியாயம் சொல்லுங்க, எனக்கு எவ்வளோ வலிச்சிச்சு, நான் எவ்வளோ அழுத, எவ்வளோ ஃபீல் பண்ணேன், 10 மாசம் சுமந்து பெத்த வயிறுனாலும் நம்ம அப்படியே நம்மளுக்கு அவருக்கான நம்ம குழந்தை பெற்று கொடுத்த நம்மளோட லைஃப்ல பெரிய சாக்ரிஃபைஸ் அப்படின்னு நான் கேட்கிறேன். அப்போ வந்து எல்லாரும் தானே பிள்ளை பார்க்குறாங்க, நீ மட்டுமா அதை பண்ற அப்படின்னு 100ல 99 ஆண்கள் கேட்குறாங்க. இதுதான் என் வீட்டுக்கார் கேட்கிறாரு, ஆனா அது எவ்வளவு பெரிய சாக்ரிஃபைஸா நினைச்சேன். அது வந்து அப்படி நினைச்சேன்னா, அந்த வயிற்று மேலே ஏறி உட்காரதோ, இல்லை அந்த வயிற்றுல எட்டி உதைக்கிறதோ அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி எமோஷனல் இன்டிமசி தோணாது, இருக்காது. பிகாஸ் தேர் மென்ஸ் மென்ஸ் ஆர் கூல் ஹெட்டட், ஜாலி டைப், என்ஜாய் பண்ணணும். அவங்களுக்கு அப்படியே அந்த ப்ரெஷரை தூக்கிட்டே போகணும், அந்த விஷயத்தை பற்றி பேசிட்டே இருக்கணும். அந்த விஷயம் இப்போ ஒருத்தவங்களுக்கு 100 ரூபா கொடுக்கணும், ஒரு பெண்ணாக இருந்தால், ஒரு ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஸ்கூல் ஃப்ரெண்ட், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்னாலும், எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே மணி இந்த விஷயம்லாம் பார்த்துக்கவே மாட்டோம். ஆனால் சிலர் 100 ரூபானாலும் அவளுக்கு போய் கொடுத்துடணும், கரெக்டாக கொடுத்துட்டு கணக்கு முடிக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா நாளைக்கு அவள் சொல்லி காமிச்சிருவா, இல்லை மனசில் நினைப்பா, நம்மளை சீப்பாக நினச்சிருவா, பட் இல்லை நினச்சிக்குவா. இதெல்லாம் தான் பெண்கள். பசங்க
லைன்லாம் வந்து காலேஜ் போகும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் ஒரு டூர்னா கூட செயின் கொண்டு போய் அடகு வைக்கிறது, மோதத்தை கொண்டு போய் அடகு வச்சு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறது, திருப்பி ஒரு நாலு நாள் செயின் போட்டு தானே பத்து மாசம் போட்டுருக்க மாட்டாங்க, திருப்பி கேட்டால் அவனுக்கு ஃபீஸ் கட்ட எடுத்து வச்சுட்டேன். திஸ் இஸ் மென், திருப்பி கணக்கு பார்க்க மாட்டாங்க. நம்ம திருப்பி அவங்க கிட்ட நிறைய சொல்லி கொடுத்து இப்படி இருக்காதிங்க, ஏமாத்திடுவாங்க, நம்மளுக்குன்னு சேர்த்து வைங்கன்னு ஒரு ஆண் எப்போ மாறினா ஒரு ஒய்ஃப் வந்து இந்த ரெஸ்பான்சிபிலாம் கொடுத்து அம்மா கொடுக்கூடாது, அப்பா கொடுக்கூடாது, அக்காவுக்கு செய்யக்கூடாது, தம்பிக்கு செய்யக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடாது, செலவழிக்க கூடாது, நீ உனக்குன்னு வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு பெண் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ற வரைக்கும் 100ல் 90 மென்ஸ் இருக்க மாட்டாங்க. 10 மென்ஸ் வேணா கணக்கு பார்க்காம இருப்பாங்க. இந்த மைண்ட் செட்ல அவங்க இருக்கிறது தான் அவங்களோட ஃபேமிலி, ஒய்ஃப், எல்லா விஷயத்தையும் அவங்க பண்றது. ஸோ வாட் டு ஐ டூ, ஐ ஜஸ்ட் பிளான் மை டே ஃப்ரம் மார்னிங் டு நைட். ரொம்ப சிம்பிளா என்ன பண்ணுவேன்னா, நாளைக்கு எந்திரிச்சு 6 to 6:45 ஐஷுக்கு பேப்பர் படிக்கணும் அப்படின்னு நான் வச்சிருவேன். சப்போஸ் நான் வந்து நைட் வந்து 1:00, 2:00 தான் தூங்குறேன் அப்படின்னா, இப்போ நான் ஈவினிங் வர கிளினிக் இருக்குன்னா நான் ஐஷா ஸ்கூல்ல வந்தேன், பால் குடிக்க வச்சுட்டு அவளை தூங்க வச்சிருவேன். தூங்க வச்சுட்டு 8:00 நான் கிளினிக்லேருந்து போகும்போது அவள் எந்திரிப்பா, சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருப்பா, ரெண்டு பேர் சேர்ந்து நிறைய கதை பேசுவோம், நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். எனக்கு காசு பண்ணோம் அப்படின்றத விட மை ட்ரெஷர் இஸ் மெமரிஸ் வித் மை கிட்ஸ். என் குழந்தைகளோட தினமும் நான் செலவழிக்கும் நேரத்தை ஒரு சொத்து மாதிரி சேர்த்து வச்சுட்டு இருக்கேன். நாளை பின் அந்த நினைவுகள் நான் சேர்த்து வைக்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமஸ் டாக்டர், அவங்களோட பொண்ணு வந்து கேன்சர் வந்து இறந்து போனாங்க சமீபத்தில், நான் அவர்கிட்ட போயிருந்தப்ப அவங்க கேன்சர்ல அவங்க சொன்னாங்க என்கிட்ட, கடவுள் என்னை கூப்பிட்டு கணத்துல பலார்னு அரைஞ்சி இதாண்டா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. நான் இப்ப கிளினிக் ஈவினிங் வந்து நான் ஸ்கேன்ஸை பாக்குறது இல்ல, நான் என் குழந்தைங்களை கூட்டிட்டு நான் மெமரிஸ் சேர்த்துறேன், நான் அவங்களோட சேர்ந்து திடீர்னு வந்து கிளம்பி இந்த பீச்சுக்கு போயிருவேன், குஷி பீச்சுக்கு, காரிப்பை சுற்றி சூப்பர் சூப்பர் பிளேசஸ் இருக்கு, அங்கெல்லாம் நான் போயிடுவேன். போயிட்டு பசங்களோட நான் பாட்டுக்கு படுத்திருப்பேன் மணல்ல, அவங்க போய் கொஞ்சம் விளையாடிட்டு வருவாங்க சுற்றி, அப்புறம் அவங்களோட விளையாடுவேன். இந்த மாதிரி மெமரிஸ் சேர்த்து வைப்பாங்க. நான் அதுக்காக தான் கப்பல் விடுறது, ஐஷு அஸ்வின் நான் சேர்ந்து பட்டம் விடுவோம், நாங்கள் சேர்ந்துட்டு சும்மா தலை மேலே கல் வச்சுட்டு ரைட்டா அந்த நொண்டி விளையாடுவோம்ல, அதில் நாங்கள் மோஸ்ட்லி ஐஷு வந்து இந்த ரைட்டாக அவங்க அதுதான் வருவோம், நான் ரைட்டா தப்பான்னு வருவோம். அது பாதி நேரம் அதுக்கு ஒரு இன்னசென்ஸ் இருக்கும் தெரியுமா, கல் தலையில் வச்சுட்டு இந்த கோடையே பார்க்காது, கோடெல்லாம் மிதிச்சுட்டு ரைட் செலவழிக்க தயாரா இல்லைன்னா இந்த உலகத்துல வாழ்ந்து எதையுமே சாதிக்க முடியாது. காசு, பணம், வீடு, சொத்து, இன்னசென்ஸ், எனக்கு சைக்கிள் ரேஸ் வைக்கிறது, ஓடி பிடிச்சி விளையாடுறது, கண்ணாமூச்சி விளையாடுறது, ஒளிஞ்சு விளையாடுறது, இதெல்லாம் பண்ணல, இதெல்லாம் இனிமே பண்ணுமா, 35 வயசாச்சு 40 வயசாச்சு நமக்கு எல்லாம் தோணும், ஆனா நம்ம செய்ய மாட்டோம். இது என்னைக்கு நம்ம செய்யறோமோ அன்னைக்கு நம்ம இவ்வளோ ப்ரெஷர், இவ்வளோ ஸ்ட்ரெஸ், இவ்வளோ டிப்ரெஷன்ல போக மாட்டோம். அதே மாதிரி நான் ஐஷியோட இருக்கிற டைம், இப்போ நான் ஜூம்பா கிளாஸ் வரணும்னா கூட ஐ கேரி அலாங் வித் ஹர். அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் வாரத்தில் இன்னைக்கு நம்ம சந்தை கூட்டிட்டு போறோமா, இன்னைக்கு நம்ம ஐஷோ பார்க் கூட்டிட்டு போறோமா, நான் அவளுக்கு ஒரு கவர் கொடுத்துருவேன், அவள் நேராக சந்தையில் போயிட்டு ஐயா கத்திரிக்காய் எவ்வளவு கேரட் எவ்வளோ எல்லா கடையில் அவளுக்கு ஒவ்வொன்றும் ஓசி கொடுப்பாங்க, அது தனியாக ஒரு கவரில் வரணும் சார், ஒரு நாள் நான் இங்கே கட்டி போட போறாங்க, அவங்களே என்ஜாய் பண்ணிடுவாங்க. அவள் போய் அந்த பொருட்கள் எடுக்கும் போது அந்த மணி வேல்யூ தெரியுதா, இல்லை அவள் என்னென்ன கற்றுக்கிறா, அவள் மூளைக்குள்ள என்ன யோசிக்கிறா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அவள் நிறைய விஷயங்கள் எக்ஸ்போஸ் ஆவா, அதே மாதிரி மார்க்கெட் கூட்டிட்டு போறது, சந்தை கூட்டிட்டு போறது, பார்க் கூட்டிட்டு போறது. வாரமானா சனிக்கிழமை சந்தை, இது என்னோட ஷெட்யூல். வாரமானா இந்த செவ்வாய் வெள்ளி வந்து ஜும்பா கிளாஸ் ஐஷு, அதே மாதிரி வாரமானா சண்டேனா அஸ்வினோட சிறுவர் மணி, சிறுவர் மலர், வாரமலர், கதிர், ஆன்மீக மலர், இந்த அஞ்சு புக்கும் படிப்போம். 2 hours அவனோட ஒரு ரூம்ல படுத்துட்டு நிறைய விஷயங்கள் பேசி டிஸ்கஸ் பண்ணி, என்ன இருந்துச்சு, எப்படி இருந்தது, நான் சின்ன வயசுல என்ன பண்ணேன், சும்மா காமெடியா விளையாடுறது, கிச்சு கிச்சு பண்ணி விளையாடுறது, இதுதான் என்னோட ஷெட்யூல். நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 1 hour உங்கள் குழந்தையோட என்ன பண்ண போகிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம், குழந்தைங்க முன்னாடி உயிரே போனாலும் நானும் என் கணவரும் சண்டை போடக்கூடாதுன்றது என்னோட உறுதிமொழி. நான் சின்ன வயசாக இருக்கும் போது நைட்டில் தூக்கத்தில் 2 மணி, 3 மணி, 1 மணிக்கெலாம் படபடப்பாக எழுந்திரிச்சு பயந்து அப்படியே பக்கு பக்கு பக்குன்னு உட்காந்துட்டு அப்பா அம்மா அடிச்சிருவாரோ, அம்மா அப்பா கூட சண்டை போட்டுருவாங்களோ, இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு அந்த பதட்டம் அந்த பய உணர்வோடையே நான் வளர்ந்துருக்கேன். எதுக்கு சண்டை போடுறாங்க, ஏன் சண்டை, ஏன் கத்துறாங்க, குழந்தை என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, என்ன டென்ஷன் ஆனாலும் பரவாயில்ல, நான் இந்த சண்டையை என் ஹஸ்பண்ட் கிட்ட போட்டு பிரச்சனை பண்ணி நான் எனக்கு தீர்ப்பு கிடைச்சாகணும் அப்படின்னு ஆர்கியூ பண்ற ஒரு சராசரி ஒய்ஃபா தான் நீங்க இருக்கணும்னு நினைச்சா உங்க குழந்தை ஒரு அப்துல் கலாமாவோ ஒரு பெரிய ஹாப்பியான ஒரு குழந்தையா, நிம்மதியான ஒரு குழந்தையாவே வரவே வராது. நான் இந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கேன், என்ன சிச்சுவேஷன் ஆனாலும் என்ன இதுனாலும் நான் என் குழந்தைங்க முன்னாடி அந்த பதட்டத்தை படபடப்ப அந்த சூழ்நிலையை கொடுத்துட்டு சே பிள்ளைங்க முன்னாடி சண்டை போட்டுமே, இது சண்டை போடாமல் இருக்கலாம், ஐயோ குழந்தை என்ன நினைச்சா, அவளோட மனநிலைமை என்ன, ஐஷு என்ன ஃபீல் பண்ணா, பயந்துட்டாலோ,
நிச்சயமா அந்த மாதிரி குழந்தை முன்னாடி சண்டை போட்டோம்னா முதல்ல குழந்தைங்க ஐயோ அம்மா பாவம், அம்மா அப்பா அம்மா அடிக்காதீங்க, இல்ல அம்மா அழுகிறாங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அந்த குழந்தை அம்மாவையும் மதிக்காது அப்பாவையும் மதிக்காது. எழுதி வச்சுக்கோங்க, குழந்தைங்க முன்னாடி நீங்க சண்டை போட்டீங்கன்னா, இல்ல அப்பா ரொம்ப கேவலமா ஒய்ஃபை திட்டி குழந்தைங்க மாதிரி கேவலமா நடத்தி இருந்தாங்கன்னா, நிச்சயமா அந்த குழந்தைங்க அந்த அப்பாவையும் மதிக்காது, ஒரு ஏஜ்க்கு அப்புறம் அம்மாவையும் மதிக்காது. நம்ம லைஃப்ல சேர்த்துற பெரிய சொத்து என்ன தெரியுமா, குழந்தைங்களுக்கு சந்தோஷமும் குழந்தைங்களோட செலவிடுற நேரமும். நம்மளுக்காண்டி 1 hour per day 24 hours குழந்தைங்க எதுவுமே இல்லாம, ஹஸ்பண்ட் குழந்தைங்க எதுவும் இல்லாம எனக்காண்டி 1 hour, நான் 1 hour ஜும்பா டான்ஸ் பண்றேன், நீங்க 1 hour வாக்கிங் போங்க, இல்ல ஒரு பார்க்குக்கு போங்க, இல்ல ஒரு கோயிலுக்கு போங்க, இவங்க எல்லாம் விட்டுட்டு உங்களுக்காண்டி 1 hour செலவழிங்க, இல்லைன்னா உங்களை நீங்க தொலைச்சிருவீங்க. இது கஷ்டம் கிடையாது, இதை செய்யணும் செய்யணும் செய்யணும்னு கண்டினியூஸா நினைச்சு யார் ஒருத்தங்க எக்ஸிக்யூட் பண்றீங்களோ அவங்க லைஃப் நிச்சயமா கலர்ஃபுல்லா இருக்கும். நன்றி.